ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இவர்கள் வாகனம் ஓட்டினால் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் என தமிழக அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவு சம்பந்தமான முழுவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ரைப் பண்ணலனா கீழே இருக்கிற கல சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்காமல் வாகனங்களை இயக்குவதால் அதிக சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகமாக ஏற்பட்டு வருகிறது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுதல் சீட்டு பெல்ட் அணியாமல் கார் ஓட்டுதல் அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டுதல் ஆகியவை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் விட மேலாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சீரர்கள் வாகனம் ஓட்டி ஏற்படுத்தும் விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் இருந்து வருகின்றன பதினெட்டு வயது கூட நிரம்பாத பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வாகனங்களை எக்கு தப்பாக ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளன இதையடுத்து இதனை தடுப்பதற்கான விதிமுறைகளை இயற்றியுள்ள தமிழக அரசு அதனை வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப் போகிறது அதன்படி பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டி வந்த வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் அவருக்கு இருபத்தி ஐந்து வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது இந்த விதிமுறைகள் ஜூன் ஒன்று முதல் அமலாக போவதாக தமிழக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இதனால் தங்கள் பெற்றோரிடம் சாப்பிடாமல் அடம்பிடித்து புது பைக்குகளை வாங்கிய சிறார்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் ஸோ இந்த அறிவு பார்த்தினாக்கா பதினெட்டு வயது நிரம்பாத நிறைய சிறார்கள் வாகனத்தை ஓட்டி நிறைய விபத்துக்களை உண்டு பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தால் தமிழக அரசாங்கம் பதினெட்டு வயது நிரம்பாத யார் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுடைய வண்டி வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அந்த வண்டி ஆசி வந்து ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறார் பதினெட்டு வயது நிரம்பாத அந்த சிறாருக்கு இருபத்தி ஐந்து வயதாகும் வரை வர அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிமுறை பார்த்தீங்கனாக்கா ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது ஸோ அதனால் கரெக்டாக ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் இருக்கிற வண்டி ஓட்டுங்க பொறுமையாக போங்க ஸ்பீடாக போகாதீங்க விபத்துகளை கட்டுப்படுத்துறதுக்காக தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த இந்த ஒரு விதிமுறை உண்மையிலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து சொல்லலாம் ஸோ இந்த விதிமுறை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுதுங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி